வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியோல இருந்து 3 5G மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ அந்த 5G மொபைல்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் என்னென்ன ப்ராசஸர்ல வரப்போகுது, அண்ட் தென் என்ன ஓஎஸ்ல வரப்போகுது, அண்ட் தென் என்ன சீரீஸ்ல வரப்போகுது, இது எப்போ லான்ச் ஆகும், இதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும். சோ அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் இந்த வீடியோல இருக்கு. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த சேனல்ல யாராவது புதுசா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். சோ அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்க ஏற்கனவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருக்கீங்களா, ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. சோ 3 மொபைல் சொல்லினா, அதுல 2 மொபைல் வந்து 5G கனெக்டிவிட்டியோட தராங்க, ஒரு மொபைல் வந்து 5G-ஆ இல்ல 4G-ஆங்கிறது இன்னும் சரியா தெரியல. மேபி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதுல ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா, குறைஞ்சது 4000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல இம்பார்ட்டன்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினி மேக்சிமமா 10K குள்ளேயே இந்த மொபைல்ஸ் எல்லாமே லான்ச் ஆகிடுங்கிறத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இந்தியால லோ காஸ்ட்ல 5G கனெக்டிவிட்டியோட மொபைல் வந்து வரது ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயம். சோ இது பத்தி உங்க தாட்ஸ் என்னங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அதுக்கு முன்னாடி 5G பத்தி உங்களுக்கு என்ன தாட்ஸ் தோணுது, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ அண்ட் தென் இது எந்த சீரீஸ்ல வரப்போகுது அப்படின்னு பாத்தோம்னா, ஆர்பிக் மேவிஸ் சீரீஸ்ல வரப்போகுது. இது வந்து அவங்களோட கம்பெனி. சோ இந்த சீரீஸ்லயே வரதுக்கான நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த 3 மொபைலோட நேம்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இவங்க கொடுக்குற 5G மொபைல் என்னன்னா, ஆர்பிக் மைரா 5G, அண்ட் தென் ஆர்பிக் மேஜிக் 5G, அண்ட் தென் மூணாவதா பார்க்க போற போன் வந்து ஆர்பிக் மேவி. சோ ஃபர்ஸ்ட் சொன்ன 2 மொபைலுமே 5G கனெக்டிவிட்டியோட வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அண்ட் தென் லாஸ்டா மூணாவதா ஒரு போன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மொபைல் வந்து 4G-ஆ 5G-ஆங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மேபி லேட்டரா அப்டேட் பண்ணா உங்களுக்கு நான் நியூஸ் சொல்லிடுறேன். சோ இதுல என்ன ப்ராசஸர்ல வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குவால்காம் ஸ்னாப் டிராகன்ல வரப்போகுது. சோ ரெட்மி மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த குவால்காம் ஸ்னாப் டிராகன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். சோ இனிமே இந்த ஜியோ போன்ஸ்ல வந்து குவால்காம் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர்ல தான் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும். சோ அபிஷியல் நியூஸே அது வந்துடுச்சு. எல்லாருக்குமே காமனா ஒரு டவுட் இருக்கும், இந்த மொபைல் எல்லாமே கீபேடா இல்ல டச் ஸ்கிரீனாங்கிற ஒரு டவுட் இருக்கும். சோ கீபேட் எல்லாம் கிடையாது, டச் ஸ்கிரீன் ஃபார்மெட்ல தான் இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் தென் இவங்க வந்து ஜியோ வந்து கூகுளோட டை அப் பண்ணி மொபைல் போன்ஸ் வந்து மேக்கப் பண்றாங்க. சோ அப்படி பண்றதால நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஸ்மார்ட் போன் கிடைக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே கிளீனா கிடைக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ செக்யூரிட்டி அப்படின்னு பாத்தோம்னா, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சோ இந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குன்னு. ஃபிம்மேர் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் வருங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ ஃபிம்மேர்னா ஒண்ணும் இல்ல, சாஃப்ட்வேர் தான். சோ அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோ பாக்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஜியோ என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஃப்ரீயா கொடுத்தாங்க, அண்ட் தென் அதுக்கு பெய்ட் பண்ணாதான் நாங்க வந்து இன்டர்நெட் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜியோல கீபேட் மொபைல்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ 5G கனெக்டிவிட்டியோட மொபைல்ஸ் போன் லான்ச் ஆக போகுதுங்கிறத ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. சோ இது பத்தி உங்க தாட்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கு, எந்த ஒரு காசும் கட்ட வேண்டாம். சோ அண்ட் தென் இந்த மொபைல்ஸ் எல்லாமே 2 வருஷத்துக்கு அப்புறம் 200 மில்லியன் மொபைல் போன்ஸ் வந்து நாங்க மேனுபேக்சர் பண்ணி சேல் பண்ண போறோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாமே 3 மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 4000ல இருந்து 10K குள்ள மேபி இதெல்லாமே லான்ச் ஆகிருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5G கான டேட்டா பிளான்ஸும் கூடிய சீக்கிரத்தோட மொபைல் போன்ஸோட சேர்ந்துமே நாங்க வந்து அறிவிச்சிருவோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேபி இது டிசம்பர்ல லான்ச் ஆகும், அப்படி இல்லைன்னா 2021, அதாவது அடுத்த வருஷம் ஜான்வரியில இது லான்ச் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இது பத்தின உங்க தாட்ஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மொபைல் போன்ஸை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல இப்ப இருக்கிற மொபைல் போன்ஸே போதும் நினைச்சிட்டு இருப்பீங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். சோ என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை மட்டும் பிரஸ் பண்ணிருங்க.